சேத்துப்பட்டு அருகே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த நெசவாளர்களுக்கு கஞ்சி தொட்டி தரப்பு. நெசவாளர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரம் கிராமத்தில் 5,000-க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 3 மாத காலமாக கொரோனா தொற்றால் தமிழகம் முடங்கியதால் கடந்த 3 மாத காலமாக வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு போதுமான அளவில் நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை. மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரம், ஆரணி, சேவூர், ஒன்னுபுரம், அத்திமலைப்பட்டு, மாம்பட்டு, நெடுங்குணம், பொன்னூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழும் 50,000-க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் நெசவு தொழில் செய்ய போதுமான பட்டு, ஜரிகை, கோரா, நூல் போன்ற மூலப்பொருட்கள் கிடைக்காமலும் நெசவு தொழில் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட சேலைகள், லுங்கிகள் எந்த வணிக நிறுவனங்களும் கொள்முதல் செய்ய முன்வராததால் தேக்கமடைந்து தொடர்ந்து நெசவு தொழில் செய்ய முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் நெசவாளர்களுக்கு போலூர் அடுத்த மாம்பட்டு கிராமத்தை தொடர்ந்து தேவிகாபுரம் கிராமத்திலும் கஞ்சி தொட்டி திறக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. நெசவாளர் குடும்பங்களுக்கு ஊரடங்கு காலத்தில் மாதந்தோறும் 10,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க கோரி நெசவாளர் குடும்பங்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கள் கிராமத்தில் திறக்கப்பட்ட கஞ்சி தொட்டியில் பெண்கள், ஆண்கள் என நீண்ட வரிசையில் காத்திருந்து கஞ்சி வாங்கி குடித்தனர். உற்பத்தி பட்டு வரல, வெளியில் மறிமணந்து பட்டு வரணும், பட்டே இல்லை எங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மத்திய மாநில அரசு இந்த நெசவாளருக்கு எங்களை எல்லாம் பார்த்து என்ன செய்யுங்க, அதை கஞ்சி ஆரம்பிச்சுக்கிறோம், ஓலை எவ்வளோ கொடுப்பாருன்னு தெரியல, கொஞ்சோட கஞ்சி தான் குடிச்சுக்கிறோம், நெசவாளரை காக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.